ஹாய் ஹலோ வணக்கம், நான் தனி சேகரோட ஹரி. எப்பவுமே நம்ம சேனலில் வந்து ஒரு ஃபன்னான வ்ளாக்ஸ் தான் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு கொஞ்சம் ஜெரலான வ்ளாகாக இருக்க போகுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னென்னு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நம்ம தெரியுது பார்த்திங்களா, குட்டியை தெரியுதா, முள்ளுக்கு மறைச்சிருக்கேன், முள்ளு காட்டில் இருக்கிற வீடு, முள்ளு மறைச்சிருக்கானு தெரியுது, அவங்களுக்கு தெரியல. குட்டியை தெரியுது வீடு, அதான் நம்ம வீடு. அப்படி டேர்ன் பண்ணி பார்த்துச்சுங்க, அந்த தெரியுதா, இங்கே ஒரு பில்டிங் தெரியுது பார்த்தீங்களா, அந்த தெரியுதா, லைட்டாக தெரியும், திருவண்டத்தை நம்பரும் அதெல்லாம் போட்டு தெரியுதா. போகிறோம் இப்போ எதுக்காண்டி போகிறோம் அப்படின்னா, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 14. ஆமாம், ஆகஸ்ட் 14 தான் ஞாபகம் வருதுங்க. இன்றைக்கி கூட நம்ம லேப்டாப் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 14 வருஷம் ஆச்சு நினைக்கிறேன், தெரிஞ்சு 14 இருக்கும், சாரி 13 இருக்கும், 13 வருஷத்துக்கு மேலே ஆச்சு நம்ம லேப்டாப் வாங்கி. இன்னும் இதே தான் நம்ம லேப்டாப் புதுசாக கையில் வந்துச்சு, நம்ம கையில் வந்துச்சு. என்னென்னா நம்ம ஃப்ரெண்டு பிரவீன் ஒருத்தவன் இன்றைக்கி வந்து ஒரு ஹாரர் ஸ்டோரி எடுக்கலாம் சார், ஒரு சின்ன ஒரு முன்னே ஸ்டோரி சொன்னான். எங்கள் சார் பார்த்துட்டு டக்குன்னு ஒரு ஸ்டோரி, ஒரு 20% ஸ்டோரி வந்து அவர் டெவலப் பண்ணி சொன்னாப்ல சார் சொன்னார். சொன்னதுமே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு, அந்த ஸ்டோரி ரொம்ப பிடிச்சி போச்சு. எனக்கு அவர் சொல்ல சொல்ல எனக்கு வந்து அந்த காமிச்சு பார்த்தீங்களா, அந்த வீடு வீடு இல்லை, அது அவர் பாய்ஸ் ஹாஸ்டல், அது ஒரு பாலிடெக்னிக் காலேஜ் இருக்குது, அது பாய்ஸ் ஹாஸ்டல் அது. அது வந்து கோவிட் டைமில் வந்து இருந்தாங்க, கோவிட் டைம் அப்புறம் கோவிட் டைம் ஆரம்பிச்சோம் டக்குன்னு போயிட்டாங்க, ஊருக்கு போயிட்டாங்க. இன்ன வரைக்கும் அது வந்து யாருமே வரல, நிறைய அது வந்து திருட்டுலாம் போயிருக்கு, அந்த பில்டிங்கில் உள்ள பாத்திரம் நல்லா இருக்குங்க, ஹாஸ்டல்லாம் மர டேபிள் இருக்கும், திருட்டுலாம் போயிருக்கு. பட் அது போய் யாரும் போகிறதில்ல, அதிகமாக அப்படியே கிடைக்கிறாங்க. மட்டும் எப்போ போவேன், வாட்ச் மொத்தத்தை கொஞ்சம் பழக்கம். அப்போ வாக்கிங் போகும்போது அவங்க உள்ளவே கம்மியெலாம் இருக்கும், புக்ஸப்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு போயாங்க, எக்ஸைஸ் பண்ணிக்கும் போது அப்போ கொஞ்சம் பழக்கம், ஆனால் கொஞ்சம் பேசுவேன். சிப்பவே இந்த மேலே மூட்டமாக இருக்குது, சாயங்காலம் இப்போ ஒரு 6 ஆச்சு, இன்னும் எடுத்தால் ஒரு திருள்ள ஃபீல் இருக்கும். அந்த அந்த திருள் ஃபீல்லாம் ஷார்ட்லேயும் எடுக்க போகிறோம், ஹாரர் ஃபிலிம்மு. ஆனால் மியூசிக் டைரக்டர் டைரக்டர் நான் தான், கண்டிப்பாக பார்ப்பீங்க நம்ம சேனலில் அந்த வீடியோவை, ஹார்ட்லி கண்டிப்பாக பார்ப்பீங்க. ஸோ அங்கே மாப்பிள்ளை வெயிட் பண்ணிக்காமல் அழகு கொடுத்து வேகமாக போய் பார்ப்போம் வீடியோ. ரொம்ப இட்டாயிடுச்சு, கிட்டத்தட்ட 6:45 நம்ம இருட்டுக்குள்ளே பாதை வந்துட்டு வந்துட்டே தரோமா, லேட் ஆகிடுச்சு கொஞ்சம், ஆனால் லைட் ஆகலாம் வந்துட்டோம்மா. பாக்கு தான் பார்த்தீங்களா, பேக் சைடு கழுவி திருப்பி காட்டுறேன், வந்த பாதையை காட்டுறேன், கொஞ்சம் குடிச்சிட்டு பார்த்தா காட்ட முடியல அவங்களா. இதான் காய்ஸ், ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரே மரங்களாக இருக்கும், அவங்ககிட்ட நல்லா ஏதோ காட்டுக்குள்ள நடந்து வரமா ஒரு ஃபீல் கொடுக்கும். இருக்கிறதுங்களா பில்டிங்கு வீடியோவில் பார்க்கும்போது ஒரு பார்க்க எனக்கு ஏக தெரியுது, நான் வீடியோவில் பார்க்கும்போது தெரியுது ஒரு செம்மன் கலரில் தெரியுது, பட் ரியலாக அங்கே இருக்கும்போது ஃபீல் பண்ண தெரியுது ஒரு டார்க் தீமில் இருக்குது, ஃபுல்லாக இருட்டாக கிடக்கிற மாதிரி இருக்குது. முத்து ரூமெல்லாம் திறந்து கிடக்கு, ரூமெல்லாம் திறந்து கிடக்கு, நான் ஆம்பளை முத்து வந்துட்டான். சரி நான் கூப்பிடுறேன் விஷயம், சொல்லுங்க முத்து, இந்த இடத்தோட வரலாறு, இந்த இடத்துல வரல, என்ன இடம் இது? வந்து ஒரு ஹாஸ்டலு, இது வந்து ஒரு 3-4 வருஷமா போட்டியாக தான் இருக்கு, யாரும் அவ்வளோ வந்து போற மாதிரி தெரியல. அதுக்கு மேலே இதை பற்றி சொல்லணும்னா உள்ள இடத்த போய் சுற்றி பார்த்துருவோம், உள்ள திறந்து கிடக்கு கேட்டலாம் காட்டேன். கிளைமேட் நல்லா இருக்கு, அதான் அப்போ மழை வந்துச்சு, இப்போ மழை வச்சியா, ஏன்னா தென்னை மரம்லாம் பட்டு போய் இடக்கு பூரா அப்படியே ஒரு காட்டுக்குள்ளே வர மாதிரி ஒரு ஃபீல். இதே கிரே வல்ஃப்னு ஒரு ஊற்றி போய் பார்த்தீங்கன்னா ஐஸ், இதே மாதிரி தான் இடத்துக்கு வந்து பார்ப்போம், அம்மானிஷன் கிடையாது இடம் முடிஞ்சுடி அப்படின்னா, அது வந்து ஒரு சிலது உண்மையாக இருக்கிற மாதிரி இருக்கும், சில இது பொய்யா காசு கொடுத்து அடிக்க வச்ச மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நம்ம பண்ணலை, நம்ம காசு கொடுத்து அவனும் அடிக்க வைக்கல, ரெண்டே பேர் தான், நம்ம பட்ஜெட்டில் எவனும் இருக்காது, ஏதாவது வெளியே போனால் மட்டும்தான் ஏதாவது வீடியோக்கு வந்து பெட்ரோல் மட்டும் நம்ம போடும் பைக்கு, அவ்வளோதான் காசு கொடுத்து பண்ணுறதுக்கு அவனு இந்த இடம் கிடையாது, ரெண்டே பேர் தான். அப்படின்னா ஒரே ரூமாக இருக்குது, மாதிரியே இருக்குது, ஊர் பங்களா மாதிரி இருக்குது. நம்ம எங்கிட்டருந்து போகலாம் ஃபஸ்ட்டு? டாப்லேருந்து வருவோமா, டாப்புக்கே போயிடும். நீங்கள் அடுத்து ஒயிடாங்கலேருந்து காட்டுறாங்க, பார்த்தீங்களா ஒயிடாங்கல தெரியுதா, ஒயிடாங்கல ஃபுல்லாக கவராகும், நிறைய ரூம்ஸ் திறந்து கிடக்கு, ஃபுல்லாக நிறைய டேபிள்ஸ் வரதா பெஞ்சஸ் வர கிடக்கு, உண்மையில் இங்கே ரெண்டு பேர் வரக்க தெரியலாக தான் கிடக்கு. என்ன இருக்கு முத்து, இது காலி ரூம், ரெண்டு ரூம் மரம் இரும்பு டேபிள் தான் கிடக்கு, ஒரு வாட்ச்மேன் தாத்தா ஒருத்தர் இருப்பார், முன்னாடி போ தாத்தா ஒருத்தர் இருப்பார், ஆளக்கான அவர் தான் நல்லா பழக்கம், நல்லா பேசுவாப்பில் இப்போ தான் அவர் இல்லை காட்டேன் எனக்கு போய் மேலே வந்துட்டோம். எல்லா ரூம் இருந்தா கட்டுறேன் அப்படின்னா, அங்கே லாஸ்ட் வரைக்கும் இது ரூம்ஸு,
இங்கிட்டு இங்கிட்ட எதுவும் இல்லை காய்ஸ். ஓ எடுத்துருக்காங்க சிவரை ஃபுல்லாக. நடு மலை, இது மலை, இது கீழே இது அடியில் தான் நம்ம வீடு இருக்குது இல்லை அங்கிட்டு இருக்கோ. இப்படி போய் பாம்பா நீங்கள் அது கீழே இறங்கி போய், கீழே இறங்கி போய் காட்டணும் நம்ம. இங்கிட்ட இருந்து தவிரலாம் போலையே, இங்கே இங்கேருந்து தவிரலாம் போல, அவ்வளோ கிட்ட தான் கிடக்கு. வேணாம் இது ரிஸ்க் எடுக்க வேணாம், ரிஸ்க் எடுக்கலாம் ரிஸ்க் சாப்பிட்ற மாதிரி. தெரியலங்கான தீமா தேவைக்கு. அப்படியே ஒவ்வொரு ரூமா வரிசையா இருக்கு லாஸ்ட் வரைக்கும். என்ன நாளி எதை கிடக்கு நைட் நேரத்தில் வந்து ரொம்ப சத்தம் ஏதோ கேட்குது ரியலாக கேட்குதுடா எனக்கு. விட்டா கிரேவல் பார்த்துக்கிறீங்க வேலை கிடையா ஆ மூட்டை விளாக்குறா ஃபுட்ல ஆகிற ஐ மூவி இது ஆகி இப்போ கிரேவல் ஃபார்ம் மாற்றிட்டாங்க. சத்தான உண்மையிலே கேடிச்சு அதான் மரத்தை ஆடுற மாதிரி சவுண்ட் அடிச்சு. ஆ ரியல் ஃபீல் கொடுக்குது ஏன்டா லொக்கேஷன் பார்க்க வந்ததுக்கு. நீங்கள் ஷார்ட் எடுத்து இது இல்லை அந்த அளவுக்கு இந்த இந்த இடத்துல அதாவது ஃபீல் இல்லை கைஸ். இங்கிட்டு போவோமா கீழே மாடி மாடியில் எதுவும் இருக்காங்க இஷ்டத்துக்கு பார்க்க பார்ப்போம் சொல்றதுதான் மாடிறது இல்லாட்டி. ஓ இந்தா இல்லை திட்டு போட்டுச்சுக்கேன் சும்மா பார்த்தீங்களா. இது ஃபுல்லாக வந்து இது ஃபுல்லாக டைனி ஹாலு, அது வந்து என்னது அங்கே இருக்குது கிச்சன் கிச்சனு. இது வந்து ஏதோ மாவட்டுறது மிஷின் அது இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே போய் கிட்டத்தை போய் காட்டுறேன் ஃபுல்லாக. இதை பார்க்க எனக்கு படம் ஏன் வருது இங்கிலீஷ் படமா காஞ்சூரிங் மாதிரி இருக்கோ தனியா ஒண்ணு மட்டும் இருக்கு. இப்போ காய்ஸ் அப்பா சொன்னேன் பார்த்தீங்களா ஏதோ ஆறு சவுண்டு அடிச்சுனே அந்த சவுண்டு உங்களுக்கு கேட்டா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே போய் காட்டுறாங்க என்ன பாத்ரூம் அது. ஓ மெயின் பிளக் இது வந்து நடு ஹால் உங்களுக்கு ஹெட்டில் இருந்து தெரியல நினைக்கிறேன் தெரிஞ்சு. நான் ஃப்ளாஷை போட்டுக்கிறேன் சாரி கைஸ் ஃப்ளாஷ் போட முடில ஏன்னா 4K வீடியோ அது. நான் ஃப்ளாஷ் போட முடில டார்க்காக இருக்கிற தெரியல நினைக்கிறேன். இந்த இடத்த பார்த்தா நாலு பேர் தூக்கு போடுத்தவங்க ஏன்டா நீ வேற இல்லைடா இந்த பக்கம் ஓகே இந்த பக்கம் பாரு எவ்வளோ கருப்படிச்சு கிடக்கு. உங்களுக்கு வீடியோவில் தெரில நினைக்கிறேன் கைஸ் ரொம்ப ஹிட்டாக வந்துடுவோம் கொஞ்சம் பேக் சைட் போவோம். ஆ இது வந்து வாஷ் மிஷின்லாம் வச்சுருக்காங்க உப்போ குளமாக கிடக்கு எனக்கு. ஆ என்னடா சொல்றது ஓடா அடல மெதுவா 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 ஐயா என்ன இருக்கு சிலிண்டர் வச்சிருக்கேன் சிலிண்டர் இருக்குதுண்ணா இந்தா மூவ்மெண்ட் பண்ணா காலு இது 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 இங்கே காட்டு இது நான் பாடி இது மாவாட்டு இடம் மாவாட்டி என்ன அடுப்பு இதோ இது அடுப்பு மாதிரி இருக்கே
அடுப்பு என்ன அடுப்பு இது கண்ணி இது சுடு நீ கனியா தண்ணி திறந்து விட மாதிரிலாம் இருக்கு தெரியல எதுக்கும் தெரியல இந்த மிஷின் ஏதோ கிடக்கு இந்த மிஷின் எனக்கும் புரியலை இதுதான் வந்து கிச்சன் நிறைய பேர் சமைக்கணும்ல அதுக்கான கிச்சன் இது சிலந்தியா இதை பாம்பை பூச்சியாக கணிச்சேன் இங்கே வந்து நாட்டுக்கோழி வளர்த்துருந்தாங்க முன்னாடி அதனால சொல்ல மாதிரியான நாட்டுக்கோழி வளர்த்துருந்தாங்க அப்புறம் கொஞ்சமாக அப்படியே அழிஞ்சிட்டு வந்துருச்சு ஃபுல்லாக எப்படி அழிஞ்சிச்சுன்னு அவங்களே தெரியலையா கிட்டத்தட்ட 300 கோழி விட்டுருந்தாங்களாமா கிட்டத்தட்ட 5 நாள் கழிச்சு வந்து பார்த்துருக்காங்க ஏன் இப்போ 2 கோழியாக இருந்திருக்கு ஃபுல்லாக எதுவுமே இல்லாமல் இருக்கு ஏ இதை கட்டணம் போடுதுடா சவுண்டு ஏன் கேட்குது இஸ்ன்னு கீழே கேட்குதுல இந்த போதில் ஊருதில் போகிறோம் அங்கிட்டு வாங்கிட்டு வாங்கிட்டு சொல்லி வேணாம் காலில் என்ன கொய கொயானது இருக்கு அதான் பாத்ரூம் அது அங்கே இருக்கிறது சரி பார்த்து வந்துட்டேங்க அவ்வளோதான் பாருங்க கைஸ் டார்க்காக நான் தெரில நினைக்கிறேன் எதிரிஞ்சு நான் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணி பார்க்குறேன்னு இவ்வளோ ஃபோக்கஸ் ஆகலை இன்க்ரீஸ் ஆகலை இல்லை வெளிச்சமே தெரில வந்து கொஞ்சம் பெரிய லைட் கொண்டு வந்தால் நல்லா இருக்கு நினைக்கிறேன் ஒரு டார்ச் லைட்டு அந்த மாதிரி கொண்டு வந்தால் நல்லா இருக்கு மறந்துட்டேன் கொண்டு வந்து அழைச்சிட்டேன் நான் சரி வர லேட் ஆகிட்டே இருக்கு கொஞ்சம் மழை தூர் உள்ள வந்துருச்சு இந்த அவனே போகிறான் ஏய் எனக்கு லைட் அடிச்சு போடா 10 மணிக்கு அங்கே போகிறேன் ஏய் ஏய் வேண்டா வா வேணா வா இங்கே ஒரு எறும்பு பூந்து இங்கே வரும்போது சுசன் வந்துட்டேன் வேணாம் விடு இது மாதிரி ரியல் எஃபெக்ட் கொடுக்குது இது இதுக்கே எப்படின்னா நான் நைட் எடுக்க போகிற ஷூட் போகலாமேடா வந்து நைட்னா அதை பார்த்துக்கலாம் பிரச்சனை இல்லை எப்படி இருக்கும் பார்த்துக்க பார்த்துக்கலாம் அதில் ஒரு சீன் சீன் இருக்கு இந்த கட் பண்ணி முடிச்சு நான் வீடியோ முடிச்சு நான் கூட பேசுகிறேன் சம்ம அந்த சீனுக்கு என்னென்ன வருத்தம்னா அதில் வந்து ஒரு பொருளை உடைக்க போகிறேன் அது வந்து எங்கள் வீட்டில் ஆதி காலத்துலேருந்து இருக்கிற பொருள் எங்கள் வீட்டுக்கு ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அந்த பொருள் இருந்தது ஃபஸ்ட்டு இல்லை செகண்ட் தெரியுமா வந்திருக்கோம் அந்த பொருளை வந்து அந்த படத்துக்காண்டி உடைச்ச பொருன்ற போது நினைக்கும் போது மனசாக இருக்குது அந்த வீட்டில் சொல்ல அண்ணா அந்த பொருள் உடைச்ச போகிறேன்னு இது வர ஆமாம் கண்டிப்பாக ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லியான பொருள் தான் எண்ணி தொட்டி குளிக்கிறது உங்களுக்கு இது மேலே பாத்ரூம் மேலே ஒரு மேலே இருக்கவங்களுக்கு பாத்ரூம் அது கீழே இருக்கவங்களுக்கு தோசை பாத்ரூம் இருக்க முடியல மீன் பக்கம் போய் காட்டுவோம்மா ஏண்டா சொல்லிட்டு போடா இதெல்லாம் பார்த்தா இங்க ஆமாண்டா உள்ளே எல்லாம் வந்துச்சுங்க சரி உள்ளே எல்லாம் வந்துச்சு என்ன பண்ணுவேன் வெட்டிக்கானா இருக்கு ஃபுல்லாக அப்படிதான் இருக்கேன் என்ன இருக்கு இங்கெல்லாம் எதுவும் இருக்காம தெரியல தட்டு இதெல்லாம் இருக்கா ட்ரெஸ் இதெல்லாம் அப்போ 4 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்க இதை தூக்கிட்டு போயிட்டாங்க நான் பகல்லே வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க ஊருக்குள்ள வந்து ஃபுல் ரூம் காமிச்சிட்டோம் நம்ம ஏன்னா வீடியோவில் சில யாரும் காட்ட முடியல ஏன்னா ஃபுல்லாக எல்லாருமே ஒரே மாதிரி தான் இருக்குது ஏதோ திட்டு மாதிரி போட்டு டேபிள் பெஞ்ச் ஏதோ வைக்கிற மாதிரி வச்சுட்டு சும்மா உட்காந்து மாதிரி வச்சுட்டு ஃபுல்லாக கீழே வந்து படிக்கிற மாதிரி சும்மா நார்மல் கூட தான் உள்ளே ஏகப்பட்ட பொருள் தலாணி ட்ரெஸ் அதுவும் கிடக்கு நான் எட்டா ரெண்டா எட்டு வீடியோ தான் காமிச்சேன் படமே உள்ள தான் தான் உள்ளே பார்த்தேன் உள்ளே போய் எப்படி இருந்துச்சு உள்ள உள்ளெல்லாம் செதறி கிடக்கு பொருள் பூரா அப்புறம் நிறைய துணி தான் நிறையா கிடக்கு உள்ள இப்போ மணி வந்து கிட்டத்தட்ட 7:00 ஆயிடுச்சு நான் ஷூட் எடுக்க போகிறதே கிட்டத்தட்ட ஒரு 8 மணிக்கு மேலே தான் எப்படி இருக்கும் சொல்லி 8 மணிக்கு மேலாம் எஃபெக்டிவாக இருக்கும்
சைடில் என்னென்ன தெரியல ரெட்டி ஸ்டோனில் இருக்குங்க அந்த ஃபுல்லாக. இது நைட் அந்த எஸ்டோனிட்டோ வந்து நைட் எஸ்டோனிட்டோ எஸ்டோனிட்டோ வந்து நைட்டுக்கு நல்லாயிருக்கும், நைட் ஃபோட்டோகிராஃபி நைட் வீடியோகிராஃபி நல்லாயிருக்கும். ஆனால் ரெட்டி ஸ்டோன்லேயே தெரியுது எனக்கு, நேரில் தாங்க இருக்குது ஃபுல்லாக, பிளாக்கில் தான் இருக்குது. ஆனால் வந்து இது ஃபுல் ரெட்டி ஸ்டோனில் காட்டுது கொஞ்சம். வீடியோ நம்ம பார்த்துக்கலாமா கண்டிப்பாக, நான் ஷூட் எடுக்கும்போது நான் முடிச்சுட்டு பிடிஎஸ் வீடியோ கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். அதே மாதிரி ஷார்ட் ஃபிலிம் கண்டிப்பாக நம்ம சேனலில் வரும், கண்டிப்பாக வரும், எடுத்து முடிச்சுட்டு நான் சொல்கிறேன். ஸோ இதுதான் நம்ம வீடியோ, வீடியோ பார்க்காம யாராவது இருந்தீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல்லைக்கான் அடிக்குங்க. இன்னும் நம்ம 192 சப்ஸ்கிரைப் தொடட்டும், இன்னும் ஒரு மேக்ஸிமம் 8 சப்ஸ்கிரைப் தான், கண்டிப்பாக அந்த பெரிய வீடியோ காத்திருக்கு. அது என்ன வீடியோ நம்ம குடிச்சுக்கிறத பார்ப்போம் 200 போகும்போது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங் வீடியோ, மினிமம் ஒரு புதிய விழாவில் சந்திக்கிறேன், நன்றி, பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ். 1000 தாண்டி போனால் ஓடி.